வணக்கம் யூடியூப் நண்பர்களே, தமிழ்மணம் நியூஸ் உங்களே அன்புடன் வரவேற்கிறது. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம லேண்ட் வாங்கியிருப்போம் இல்லை நம்மள்ட்ட லேண்ட் இருக்கும், அந்த லேண்டுக்கு ஈசி வந்து பார்க்குறது எப்படி அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஈசி எதுக்காக நம்ம பார்க்கணும், ஈசினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஈசின்றது என்கம்ஃபரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னென்னா, நம்ம வாங்கியிருக்கிற நிலத்தோட இல்லை நம்மள்ட்ட இருக்கிற நிலத்தோட ஹிஸ்ட்ரி பார்க்கலாம், ஆன்லைனில் பார்க்கலாம். ஹிஸ்ட்ரினா என்னென்னா, இந்த நிலத்தை யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, எந்த கேண்டிடேட்டிலேருந்து எந்த கேண்டிடேட்டை விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஹிஸ்ட்ரி எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் அவங்களுக்கு இந்த நிலம் சொந்தமாக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம நேராக போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே பார்க்க வேண்டியிருந்தது, அதில் நிறையா நடைமுறை சிக்கல்கள்லாம் இருந்தது. போனால் வேலை உடனே நடக்காது, லேட் ஆகும். இது அந்த ஈசி பார்க்குறதுக்கே வந்து ஒரு 15 நாள்லேருந்து 1 மந்த் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஆன்லைனில் கொண்டு வந்ததுனால ரொம்ப ஈஸியாக நம்ம சர்வே நம்பர் தெரிஞ்சால் போதும், அந்த லேண்டோட சர்வே நம்பர் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை தான் இன்றைக்கி எப்படி ஆன்லைனில் பார்க்குறதுன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னா, தமிழ் மனம் நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி கான்செப்ட் போகலாமா, வாங்க. ஸோ முதல்ல கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அதில் ஈசி வியூ அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணாங்க. பண்ண உடனே ஃபஸ்ட் வெப்சைட் வரும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் ஜோன், உங்களுடைய ஜோன் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட் வரீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், உங்கள் லேண்ட் வந்து எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் நேமை, சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. வில்லேஜில் உங்கள் வில்லேஜ், அதுக்கப்புறம் ஃப்ரம் டேட் வந்து நீங்கள் எது எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்களோ அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டூ டேட்டில் அதான் கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஆப்ஷன் போனீங்கன்னா, உங்களுக்கு கவர்மெண்டில் அந்த டாக்குமெண்ட் வந்து எந்த டேட்லேருந்து இருக்குது, ஆன்லைனில் இருக்குது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த டேட்லேருந்து தான் பார்க்க முடியும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டூ டேட்டில் என்ன டேட் வரைக்கும் நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்றதுக்கு அந்த டூ டேட்டை சொல்லிக்கலாம். அப்புறம் சர்வே நம்பர், இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு 235/2 அப்படின்னு இருந்ததுன்னா 235 மெயினில் போட்டுட்டு சப்டிவிஷன் நம்பரில் 2 சொல்லி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்ஷுவா அப்படின்னு இருக்க டீட்டெயிலில் அதில் என்ன நம்பர் வந்திருக்கோ அதை டைப் பண்ணிக்கோங்க. சர்ச் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா டவுன்லோட் ஆகிடும், இல்லைனா இப்போ நோ ட்ரான்சாக்ஷன் ஃபவுண்ட் ஃபார் த கிவன் அபோவ் டீட்டெயில் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இந்த அவங்க சொல்லியிருக்க அந்த டைம் பீரியடில் எந்த ஒரு ட்ரான்சாக்ஷனும் நடக்கலை அப்படின்றதான் அர்த்தமாகுது. ஸோ இப்போ உங்களுடைய லேண்டில் அந்த ஈசி போட்டு பார்த்தீங்கன்னா, இந்த லேண்ட் வந்து எந்தெந்த டைம் பீரியடில் யார் யார் கையில் இருந்திருக்கு, எப்போ யார்கிட்ட விற்றுருக்காங்க, யார் வாங்கியிருக்காங்கன்ற டீட்டெயில் எல்லாமே அதில் வரும் உங்களுக்கு. ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு லேண்டு வாங்கும்பொழுது பார்த்து தெரிஞ்சிக்கலாம். வேறு யாருனாவது இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் கொடுக்கும்பொழுது, இதுக்கு ஓனர் யார், அதுக்கு முன்னாடி இருந்த ஓனர் யார் அப்படின்றத அவங்க அவங்கள்ட்ட கேட்டு வாங்கியிருந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். கவர்மெண்ட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸும் அவங்க சொன்ன டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கா. இப்போ ஃபேக்காக ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்காக தான் கவர்மெண்ட்லேயே வந்து இந்த வெப்சைட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் பார்த்து பயனடைங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.